ஹாய், வணக்கம், வெல்கம் டு சித்திரம் தமிழ். தன்னோட துணிக்கடையில் டைலர் உட்கார்ந்து துணி தச்சிட்டு இருந்தார். பக்கத்தில் அவரோட பையனும் உட்கார்ந்துருந்தான். டைலர் ஒரு புது துணியை எடுத்தாரு. அந்த துணியை நல்ல பல பலன்னு அழகாக இருந்த கத்திரிக்கோளால் வெட்டினார். அப்புறம் அந்த கத்திரிக்கோளை தன்னோட காலுக்கு பக்கத்தில் தூக்கி போட்டுட்டு துணியை தைச்சார். துணியை தச்சு முடித்ததும் அந்த ஊசியை எடுத்து தன்னோட தலையில் இருந்த தொப்பியில் குத்தி வச்சுக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையன் கேட்டான், விலை உயர்ந்த அந்த அழகாக இருக்கிற கத்திரிக்கோளை அலட்சியமாக காலுக்கு கீழே தூக்கி போட்டீங்க, ஆனால் ஊசியோ சின்னது, ரொம்பவே விலை கம்மி, ஆனால் அதை பத்திரமாக வைக்கிறீங்கன்னு கேட்டான். நீ சொல்கிறது உண்மைதான், என்ன தான் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதோட செயல் பிரிக்கிறதும் வெட்டுறதும் தான். ஆனால் ஊசி சின்னதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதோட செயல் சேர்க்கறது தான். அதனால் ஒருத்தரோட மதிப்பு அவங்கவுங்களோட செயலை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. யாரையும் உருவத்தை வச்சோ அழகாக இருக்காங்கன்னோ எடை போடக்கூடாது. நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம்.